Good evening, everybody. என்னோட நேம் வந்து ஷேக் அப்துல் ரஹ்மான். நான் வந்து கூலஞ்சிலிருந்து வரேன். நானே என்னோட குழந்தை வந்து பேர் வந்து ஷாதிகா பேகம், ஷாதிகா பேகம். ஒய்ஃப் பேர் வந்து அஃபிலா பேகம். ஆக்சுவலி பார்த்தீங்கனாக்கா என்னுடைய குழந்தை ஃபஸ்ட்டு வந்து குழந்தை வந்து பிறந்த இறந்துச்சு ஆண் குழந்தை. ரெண்டாவது குழந்தை பார்த்தீங்கனாக்கா ஃபீமேல் பேபி பிறந்தாங்க. ஒரு 6 மந்த் வரைக்கும் குழந்தை நல்லா ஆக்டிவாக தான் இருந்தாங்க. 8 மந்த்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபெலர் ஆஃப் த ஸ்கின், ஸ்கின்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு, அப்புறம் பிளட்டே இல்லை, சுத்தமாக வந்துட்டு பிளட்டே வந்து கம்மியானது இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து சீஃப் டாக்டர் என்ன ஹெமட்டாலஜி டாக்டர் என்ன பண்ணாங்க, இதை வந்துட்டு குழந்தைக்கு வந்து தலசிமியா மேஜர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஜிப்மரில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இது வந்துட்டு நிறைய குழந்தைக்கு வர சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இது வந்து வந்திருக்குன்னா க்ளோஸ் ரிலேஷனில் மேரேஜ் பண்ணதுனால கூட வந்திருக்கலாம், ரீசன் எதனோடு நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லி எங்களுக்கு கைட் பண்ணாங்க. நீங்கள் வந்து ரெகுலர் குழந்தைக்கு டிரான்ஸ்மிஷன், பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பிளட் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை எடுத்தணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது 8 மந்த்ஸ் பேபி. தென் அதுக்கப்புறம் வந்து சரி எங்களுக்கு வந்து இதை பற்றி ஐடியாவே இல்லை, எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது, குழந்தைக்கு இது போல் நோய் இருக்குது சரியாயிடுமா இல்லையா, இல்லை வந்து லைஃப் லாங் குழந்தைக்கு பிளட் ஏற்றணுமான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் மேடம் வந்து மெயில் அனுப்பிச்சாங்க, உங்களுக்கு வந்து நார்த் இந்தியன் டோனர்ஸ் வந்துங்க 10x10, அதாவது ஃப்ரம் டேட்ரி அவங்களுடைய மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு, நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. பட் அப்போ தான் எங்களுக்கே வந்து ஒரு வாழ்க்கைனா என்ன, பட் வந்து அது வரைக்கும் அந்த குழந்தையை நாங்கள் வந்து கைவிட்டுறோமா இல்லை வந்து குழந்தை இறந்துருமா, ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எங்கண்ணா எங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டம்லாம் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப அதை சொல்லி மலாது. டேட்ரி இல்லைனாக்கா இந்த குழந்தையே இல்லை மேடம். இப்போ இந்த குழந்தை இருக்குதுன்னா வந்து மெயின் திங் டாக்டர் ரேவராஜ் மேடம், சார் ரகு சார் தான். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்.